ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலே 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து திடீர்னு ஒரு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து அதை சமாளிக்கிறது, எப்படி வந்து தச்சு கொடுக்குறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கலை அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். நேற்று நைட்டு வந்து எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. 8 மணி இருக்கும், ஒரு அக்கா வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து 2 ப்ளவுஸ் தைக்கணுக்கா, எனக்கு அவசரமாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானுமே வந்து வேறு வழியே தெரியாமல் நான் வந்து சரின்னு சொல்லிட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அது வந்து ஒரு மாடல் வைக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்க வந்து சொன்னாங்க, ஏக்கா எனக்கு இந்த மாடல் வேணும், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்னாலும் வாங்கிக்கோங்கக்கா, எனக்கு அவசரமாக தேவைப்படுது, எனக்கும் என் தங்கச்சிக்கும் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து தைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே கொடுத்துட்டு போனாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து யோசிச்சுட்டே தான் வாங்கினேன், ஏன்னா டிசைன் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து எது ஈஸியாக வருமோ அந்த மாதிரி டிசைன் வச்சுக்கோங்கக்கா, ஏன்னா நம்ம நான் வந்து புதுசாக சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகும்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. நானாக ஒரு டிசைன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வந்து அவங்ககிட்ட சார்ஜும் அதிலே சொல்லிட்டேன், ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து 400 வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். அவங்களுமே சரின்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ப்ளவுஸை தைக்க ஆரம்பித்தேன். ஏன் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் கம்மியாகவே ரேட்டு வாங்கியிருக்கலாம், எதுக்கு வந்து ரேட்டு வந்து ஜாஸ்தி வாங்கினேன் அப்படின்னா, நான் வந்து உடனே இன்றைக்கி நைட்டு கொடுக்குறாங்க, நான் வந்து காலையில் கொடுக்கணும் அப்படின்னா நான் நைட்டு உட்காந்து தைச்சா மட்டும்தான் முடியும். எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து ப்ளவுஸ் வந்து ரொம்ப அர்ஜென்ட், அதாவது இப்போ 1 ஹவரில் வேணும், இல்லை நைட்டு கொடுத்துட்டு காலையில் வேணும்னு கேட்டாங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ண சொல்லுவேன் அப்படின்னு அதை சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். இது வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் வந்து என்னக்கா இப்படிலாம் அமௌண்ட் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் யோசிங்க, நம்ம வந்து நைட்டு 8 மணிக்கு கொடுத்துட்டு எந்த டெய்லர் ஷாப்பில் போய் நீங்கள் கடையில் போய் சட்டை கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் எமர்ஜென்சி, நான் ஒன்றும் நிறைய வந்து வைக்கல அந்த அமௌண்ட்டு, ஒரு 50 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த மாதிரி அமௌண்ட் வாங்குவீங்களா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அவசர ஆர்டர் வந்தால் நீங்கள் எடுப்பீங்களா அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி ஆர்டர் வரும்போது நம்ம எதுக்கு எடுத்து செய்கிறோம் அப்படின்னா, இந்த கஸ்டமர் வந்து நம்மளை எப்பவும் நம்புவாங்க. எப்போ வந்து அவங்களுக்கு அவசரம் இல்லை ஒரு ப்ளவுஸ் தைக்கணும்னாலும் நம்மளை வந்து மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து எந்த டைம் அந்த அக்கா போனாலும் தச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். எப்போவுமே வந்து டெய்லருக்கும் அந்த கஸ்டமருக்கும் வந்து இந்த நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களால் வந்து நிறைய ஆர்டர் வரும், உங்களால் தச்சு கொடுக்க முடியாத அளவுக்கு ஆர்டர்லாம் வர ஆரம்பிச்சிரும். இந்த நம்பிக்கையை மட்டும் சம்பாதிச்சிருங்க, உங்களால் வந்து இந்த தொழிலில் வின் பண்ண முடியும் கண்டிப்பாக. இந்த ப்ளவுஸை வந்து நான் எப்படி வந்து எடுத்தேன் அப்படின்னா, கரெக்டாக அவங்க 8 மணிக்கு கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் நான் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட் டிஃபன் எல்லாம் முடித்து பாத்திரம்லாம் கழுவி போட்டு அதுக்கப்புறமா நான் மிஷின்கிட்ட வந்து உட்காரும்போது, அதாவது கட் பண்ணிவிட்டு உட்காரும்போது 10:30 அதாவது 12 மணிக்கு நான் முடிச்சிட்டேன் ப்ளவுஸை. அதுக்கப்புறம் எம்மிங் பண்ணிவிட்டு அந்த செயின் ஸ்டோன் வந்து கொஞ்சம் வந்து ஊசியில் உடஞ்சிட்டே இருந்துச்சு, அதனால் கைட்ட தைச்சிருவோம் அப்படிங்கறக்காக அந்த செயின் ஸ்டோனை கையில் தைக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 12:30 ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு என் பொண்ணும் ஸ்கூலுக்கு போகணும், நானும் காலையில் எந்திக்கணும். இதெல்லாம் யோசிச்சு தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கினேன். இது எனக்கு வந்து தப்பாக தெரில, உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆர்டர் வரும்போது இல்லைக்கா முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுருப்பீங்க. அப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து அந்த 2 ப்ளவுஸோட டிசைன் வந்து பின்னாடி வந்து லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை வந்து பாருங்கள். அதில் நீங்கள் வந்து என்ன ரேட்டு வாங்குவீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். எந்த தொழில் எடுத்தாலுமே சில டைம் வந்து நம்ம நைட்டு வந்து கொஞ்சம் முடித்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் மட்டும் நம்ம வேலை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த தொழில் நம்மளால் மேலே வர முடியும். ஒரு நாள் தான், அதனால் காலையில் நம்ம வந்து தூங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு தான் அந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ணி தைக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி நான் காலையிலே ஒரு 7 மணி இருக்கும் அப்போ வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க, அமௌண்ட்டு தந்துட்டு போயிட்டாங்க. எப்போவுமே வந்து நம்ம இந்த மாதிரி தச்சு கொடுக்கும்போது அமௌண்ட்டையுமே கரெக்டாக வாங்கணும். நம்ம தச்சு கொடுக்குறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம காசு வாங்குறது ரொம்ப முக்கியம். என்னோடய கணக்குப்படி நான் வந்து புதன்கிழமை நான் தைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் வந்து எனக்கு தைக்கிறதுக்கு திடீர்னு ஆர்டர் வந்து நமக்கு வந்து சூழ்நிலை வந்து தைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து அதையுமே அக்செப்ட் பண்ணிட்டு தச்சுட்டு அன்றைக்கி வந்து ஒரு 800 ரூபா சம்பாதிச்சல, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். பிகினராக இருக்கவங்க வந்து இந்த மாதிரி டயத்தை வந்து பயன்படுத்திக்கணும். என்ன அப்படின்னா, நிறைய டெய்லர்கிட்ட வந்து போயிட்டு தான் சில ப்ளவுஸ்லாம், இவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர் ஓகே, ஆனால் தெரியாத கஸ்டமர் உங்களுக்கு எப்படி வருவாங்க அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு அவங்க எல்லாரும் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம வருவாங்க. அந்த டைமில் வந்து நம்ம தச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம தான் அவங்க கண்ணுக்கு பெருசாக தெரியுமோ. அதனால் நீங்கள் இந்த மாதிரி டயத்தை வந்து மிஸ் பண்ணாமல் தச்சு கொடுங்க. நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தச்சு தான் நிறைய கஸ்டமர் வந்து உண்டு பண்ணேன். ஏன்னா நிறைய டெய்லர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க, செய்ய முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக தான் யார் மூலியமாக வந்து நம்ம தைக்கிறோன்னு தெரிஞ்சு அவங்க வந்து கொடுக்க வந்திருப்பாங்க. நான் இந்த மாதிரி ஆர்டர்லாம் எப்போவுமே நான் வந்து மிஸ் பண்ணாமல் தைப்பேன், ஏன்னா அதுதான் நமக்கு வந்து ஒரு 4 கஸ்டமரை வந்து எக்ஸ்ட்ரா கொண்டு வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கண் முழிச்சாலும் பரவாயில்ல, உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செய்யுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆர்டர் வரும்போது தான் உங்களால் வந்து நிறைய கஸ்டமரை வந்து நம்ம பிடிக்க முடியும்.
அதே மாதிரி வாங்கும் போதே வந்து நம்ம கரெக்டாக தைப்போமா தைக்க மாட்டோமா அப்படிங்கிற டவுட்லேயே இருக்காதிங்க, நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தைங்க. ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே வந்து நம்ம என்ன தோணுதோ அதுதான் நடக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். நம்ம வந்து கரெக்டாக தான் தைச்சு கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நல்லா தான் தைச்சு கொடுப்போம். நிறைய பேருக்கு வந்து அந்த டவுட்டே இருக்கும், இந்த பிகினராக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வந்து அந்த டவுட் அதிகமாகவே இருக்கும். நம்ம இது வந்து கரெக்டாக தைக்கணும், எல்லா ப்ளவுஸுமே நானுமே தைக்கும் போது யோசிப்பேன் இந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் தைப்பேன். அதே மாதிரி கரெக்டாக தான் இருக்கும், மினிமம் வந்து ஒரு லூஸ் இருக்கும் அவ்வளோதான தவிர ஒரு தையல் போடுற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு தையல் வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, கட்டிங் வந்து எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்டிங்கிறது நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணுறதானே தவிர இந்த நாஜஸ் போடுறது அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக நமக்கு வந்து ஒருத்தங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தா போதும். ரஃபாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து தைக்கலாம். இது என்னோடய ஒப்பீனியன் தான் தவிர உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு வந்து தெரியுமோ அப்படி கட் பண்ணி பழகுங்க. நான் புதுசாக கட் பண்ண போகிறேன் இல்லை ஒரு சேனலில் வந்து நான் இப்படி பார்த்தேன் அந்த மாதிரி கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கட்டிங்கே வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்காதீங்க, அதுதான் நல்லது. உங்களுக்கு வந்து பேசிக்காக என்ன கட்டிங் தெரியுமோ அந்த கட்டிங் வச்சே யூஸ் பண்ணுங்கள், அதில் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எது கரெக்டாக வெட்டணும் எது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. மற்றபடிக்கு வந்து மற்றவங்க கட் பண்ணுற மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும் கிடையாது. உங்களுக்கு எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி பழகுங்க, அதில் தான் இம்ப்ரூவ் பண்ணணுமே தவிர நீங்கள் ஒன்று படிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு சேனலில் வேறு மாதிரி பார்த்தேன் அந்த மாதிரி கட் பண்ண போகிறேன்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டும் குழப்பிடும். அதனால் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. டெய்லி எந்திக்கும் போதே நான் வந்து இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் தாட்லேயே எழுந்திங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து அது சுறுசுறுப்பு வரும். காலையில் எழுந்திரிச்சு நம்ம வேலையை முடிச்சுட்டு உங்கள் தைக்க உட்காரணும்னு தோணும், அமௌண்ட்டு வந்து சம்பாதிக்கணும்னு தோணும், அந்த மாதிரி தோணும். ஏன்னா நம்ம வீட்டுக்குன்னு ஒரு தேவை இருக்குது, அதை வந்து நம்ம பூர்த்தி பண்ணி தான் ஆகணும். இந்த காலத்துலலாம் வந்து ஒருத்தங்க சம்பாதிச்சுலாம் வந்து வீட்டையை ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு வந்து டெய்லரிங் தெரியுது, நான் வந்து மிஷின் போட்டு தச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட அதில் ஒரு 50 ரூபா வருமானம் கிடைச்சாலும் உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா அது ஒரு பால் செலவுக்காகவும் இல்லை பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறதுக்காகவும் அந்த மாதிரி யோசிங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நான் உங்களால் வந்து தைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் வரும். அதே மாதிரி நம்ம சும்மா வீட்டில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தாலோ இல்லை நம்ம டிவி பார்த்துட்டு இருந்தாலோ இல்லை பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசினாலோ நமக்கு யாரும் கொண்டு வந்து காசு தரப்போகிறதில்ல. நம்மளோட ஃப்யூச்சரை நம்ம தான் வந்து பிளான் பண்ணிக்கணும். நம்ம எப்போவுமே வந்து நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும். கஸ்டமர் வந்து சத்தம் போட்டாங்கக்கா ப்ளவுஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க. உண்மையிலே வந்து அந்த மாதிரி கஸ்டமர் வந்து சொன்னால் தான் நமக்கு வந்து சின்ன சின்ன தப்பு வந்து தெரியும், அதே மாதிரி நம்மளும் திருத்துவோம். அதுக்காக நான் வந்து தைக்க மாட்டேன், எனக்கு வந்து இனிமேல் எனக்கு நான் 100 ரூபா வாங்குறதுக்கு எதுக்கு அவங்கள்ட்ட திட்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து உழைக்கவும் முடியாது, நம்மளால் சம்பாதிக்கவும் முடியாது. இன்னொன்று வெளியில் போய் நம்ம வேலை பார்த்தா மட்டும் நம்ம யாரும் வந்து திட்டாமலாம் இருக்க போகிறதில்ல. நம்ம சின்ன தப்பு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக திட்டுவாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம வந்து மிஷினில் உட்காரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 4 மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் உட்காந்தாலே போதும் இந்த தொழிலை வந்து தாராளமாக உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பார்த்துக்கிற அளவுக்கு உங்களால் சம்பாதிக்க முடியும். அப்படி ஒரு தொழில் தெரிஞ்சுட்டு நம்ம வந்து சும்மா இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம வந்து நமக்கு உழைக்கிற காலத்திலே நம்ம உழைச்சிக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி கஷ்டப்படாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டப்படுங்க. வீட்டில் இருக்கிறவங்களுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பண்ணலை அதெல்லாம் தாண்டி உங்கள் முயற்சியில் வந்து நீங்கள் மேலே வரணும்னு நினைங்க. வீட்டில் இருக்கவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டும், ஏன்னா நமக்கு வந்து எல்லாருமே வந்து வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, எல்லா வீட்லேயும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. நமக்குன்னு ஒரு வருமானம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்தவங்க கையை வந்து எதிர்பார்க்காம நம்மளோட தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம், இல்லை ஒரு நகைச்சீட்டு போடலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம சேவிங்ஸ் பண்ணி நம்ம வீட்டுக்குன்னு ஏதாவது ஒன்று உருவாக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மேலே வந்து அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மரியாதை வரும். நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் நமக்கு ஒரு கைத்தொழில் தெரியும், அந்த தொழிலில் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அதில் வந்து நம்ம முயற்சி பண்ணி பண்ணுறதுல ஒரு தப்பும் கிடையாது. நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் உட்காந்து தைக்க போகிறோம். அடுத்தவங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு பயப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து உங்களால் தைச்சி நிறைய சம்பாதிக்க முடியும். நம்பிக்கையோடு தைங்க, ஒரு நாள் கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து சம்பாதிக்க முடியும். நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதாவது ப்ளவுஸ்ன்னு தைக்க ஆரம்பிக்கும் போது நான் வந்து 25 ரூபாயோ 30 ரூபாயோ வாங்கின ஞாபகம் இருக்குது. அந்த இடத்துல இருந்துட்டு தான் இன்றைக்கி வந்து நான் இவ்வளோ அமௌண்ட் வாங்குகிறேன் இவ்வளோ வந்து சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது தான். இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த தொழிலில் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும். எல்லா சின்ன பெரிய பெரிய டெய்லருமே இந்த சின்ன சின்ன விஷயங்களை கடந்து தான் வந்திருப்பாங்க, திட்டு வாங்கியிருப்பாங்க, இல்லை தொழிலை விட்டு போயிடலான்னு கூட யோசிச்சிருப்பாங்க. ஆனால் திரும்பவும் வந்து விடாமுயற்சியாக இல்லை நான் கற்றுக்குவேன் இன்னுமே நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நல்லா தச்சு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அந்த மாதிரி இருந்து தான் எல்லா டெய்லருமே பெருசாக ஆனவங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவுமே நினைக்காதீங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை வந்து மனசில் போட்டு ரொம்ப குழப்பாதீங்க. ஆமாம் நம்ம தப்பு பண்ணோம் அதனால் அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதோட விட்டுருங்க. அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி உண்டு அதை மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும்.
இதில் எத்தனை பேர் வந்து வீட்டுக்கு மட்டும்தான் தச்சு கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறம்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக வந்து வெளியில் தச்சு கொடுக்க ஆரம்பிங்க, அப்படினா தான் உங்களுக்கு வந்து பழகும். நிறைய ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்புமே தெரியும், அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதனால் தைரியமாக தச்சு கொடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து தான். நான் வந்து இப்படி தான் வந்து டெய்லர் தொழில் கற்றுக்கிட்டேன். நானுமே எல்லா இடத்துலையும் கஸ்டமர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன், மாற்றி தச்சிருக்கேன், வேறு ப்ளவுஸ் வந்து கையை காசு போட்டு எடுத்து கொடுத்து கூட தச்சு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எல்லா விஷயமே நடந்திருக்கு. இதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்து இந்த தொழிலை வந்து ரன் பண்ணுறோம். இப்போ வந்து கற்றுக்கிட்டோம், அவ்வளோதான். இந்த ரெண்டு ப்ளவுஸ் தான் நான் வந்து நைட்டு உட்காந்து தச்சது, நல்லாயிருக்கா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ரூபா வந்து வாங்குவீங்க அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.